பிக் பாஸ் சீசன் 8 டே 5 ஆன நேத்து சௌந்தர்யா கிச்சனுக்குள்ள போறதுக்கு நம்ம ரஞ்சித்தனை ஒரு பாட்டு பாடினாதான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு சௌந்தர்யா லூசு பெண்ணே லூசு பெண்ணேன்னு சோலோவா பாட ஆரம்பிச்சாங்க. போக போக கூட எல்லாரும் சேர்ந்துகிட்டாங்க. இத பாக்கும்போது இதெல்லாம் ஒரு டாஸ்கா, சும்மா பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், மூன் வாக் பண்ணணும்னு. டாஸ்க்னா கொஞ்சம் வெறித்தனமா இருக்க கூடாதா அப்படின்னு நமக்கே தோணும். அதுக்கப்புறம் எப்பவும் பெண்கள் கூட்டத்தோடயே சுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஜெஃப்ரி கிட்ட ஆர்ஜே ஆனந்தி தோசை சுடுறதுக்கு கொஞ்சம் சீரகம் கேட்டாங்க. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் தனித்தனி கிராசரிஸ்னு பிரிச்சதால நைஸா யாருக்கும் தெரியாம சீரகம் எடுக்க ஜெஃப்ரி போனாரு. என்னதான் யாருக்கும் தெரியாம பதுங்கி பதுங்கி போனாலும் அதை நம்ம தீபக்கண்ணன் பாத்துட்டாரு. சரி மாட்டிக்கிட்டோம், நம்மளே ஒத்துப்போம் அப்படின்னு சீரகம் கேட்டாங்கன்னு அதான் எடுத்து கொடுக்கலான்னு வந்தேன்னு ஜெஃப்ரி உண்மைய உடைச்சிருக்காரு. இத கேட்ட தீபக்கண்ணன் மவன சீரகத்துல கை வச்ச மொத டெட் பாடி நீதான் அப்படின்னு சீரகத்தை வாங்கி வச்சுக்கிட்டாரு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணா சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சாப்பிட கொஞ்சம் குடுங்க அப்படின்னு ஜெஃப்ரி கேக்க அதுக்கு தீபக்கண்ண உன்னெல்லாம் நம்ப முடியாது போ அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாரு. மறுபடியும் விடாம எனக்கு தானே கேக்குறேன் கொஞ்சம் குடுங்கன்னு அப்படின்னு ஜெஃப்ரி கேட்ட உடனே சரி பொழைச்சு போ அப்படின்னு தீபக்கண்ண கொடுத்துட்டாரு. இருந்தாலும் இவன் வாயில போடுறானா இல்ல அப்படியே கொண்டு போய் கேர்ள்ஸ் டீமுக்கு கொடுக்கறானான்னு தீபக்கண்ண ஒரு சின்ன செக்கிங்க போட்டாரு. அதுக்கப்புறமா ஜெஃப்ரி வந்து நான் கேர்ள்ஸ் டீமுக்கு ஹெல்ப் பண்றதால என்ன அவங்க நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு தான் எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இத கேக்கும் போது பாத்துப்பா கேர்ள்ஸ் டீம் நாமினேட் பண்றதுக்கு பதிலா பாய்ஸ் டீம்ல இருந்து நாமினேட் பண்ண போறாங்கன்னு தான் இருந்துச்சு. இப்போ விடுதலை 2 படத்துக்காக பிக் பாஸ் வீட்டுக்கு விஜய் சேதுபதியான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கண்டெஸ்டன்ட்ஸ்ல கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஒரு ஆள் பாய்ஸ் டீம்ல இருந்து ஒரு ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு விடுதலை ஃப்ரீ பாஸ்னு ஒன்னு கொடுக்கணும். அப்படி அந்த ஃப்ரீ பாஸ் வாங்கினவங்க இந்த வீக்கே எவிக்ஷன் ஆனாலும் அவங்க காப்பாத்தப்படுவாங்க. அந்த ஃப்ரீ பாஸ் இந்த வீக்குக்கு மட்டும் அப்படின்னு இல்லாம அவங்க எந்த வாரம் நினைக்கிறாங்களோ அந்த வாரம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீம் ரெண்டு பேரும் தனித்தனியா டிஸ்கஸ் பண்ண போனாங்க. அதுல பாய்ஸ் டீம்ல இருந்து எல்லாரும் அவங்க அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனாலும் அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா ஓட் பேசிஸ்ல அருணை செலக்ட் பண்ணாங்க. ஆனா கேர்ள்ஸ் டீம்ல இருந்து அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும் ஃப்ரீ பாஸ் எனக்கு தான் வேணும் அப்படின்னு அடிச்சுக்காத குறை கேர்ள்ஸ் பாயிண்ட் எல்லாரும் எனக்கு ஏன் அந்த ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்னு அவங்கள பத்தி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதுல அன்ஷிதா வெளியில எனக்கு கெட்ட பேர் அதிகமாயிடுச்சு, ஆனா அவங்க நினைச்சிட்டு இருக்க அன்ஷிதா நான் இல்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் 100 நாளும் இருக்கணும், அதனால எனக்கு இந்த ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சௌந்தர்யாவும் எனக்கு நடிக்க தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி வெளியே எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் உள்ளயும் இருக்கேன் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு எதுக்காக அந்த ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கூடவே தர்ஷா குப்தாவும் நான் ரொம்ப கேரிங்கா இருப்பேன், எனக்கும் அந்த ஃப்ரீ பாஸ் கண்டிப்பா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல ஜாக்லின் நீங்க ரொம்ப கேரிங்கா இருப்பீங்கன்னா எங்களுக்காக உங்களுடைய இந்த ஃப்ரீ பாஸ விட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ஃப்ரீ பாஸ விட்டு கொடுத்தாதான் நான் என்ன ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்றதுக்கும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு தர்ஷா குப்தா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த கேர்ள்ஸ் டீம் எப்படியோ ஒரு வழியா தர்ஷா குப்தாவை கன்சால் பண்ணதுக்கு அப்புறமா ஓட் பேசிஸ்ல யாருக்கு இந்த விடுதலை ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தேர்வு பண்ண ட்ரை பண்ணாங்க. அதிக ஓட்டு சௌந்தர்யாக்கு கிடைச்சிருந்தாலும் அன்ஷிதா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், ஒன்னு கொடுத்தா எனக்கு கொடுங்க இல்லனா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவங்களுடைய ஸ்டாண்ட்ல அவங்க நின்னாங்க. அதுக்கப்புறம் ஆண்கள் அணியில இருந்து அருணுக்கு ஃப்ரீ பாஸ் அப்படின்னு அறிவிச்சாரு பிக் பாஸ். ஆனா அப்ப கூட ரெண்டு பேர்ல யாருமே விட்டு கொடுக்காததால கேர்ள்ஸ் டீமுக்கு ஃப்ரீ பாஸும் இல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு அனுப்பிவிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் டே 1லயே எவிக்ட் ஆன சாச்சனா மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்கு கம்பேக் கொடுத்திருக்காங்க. என்னதான் அவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியில வருவாங்கன்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் வருவாங்கன்னு யாரும் நினைக்கல. வெளியே போய் பிக் பாஸ் ஷோவை நல்லா கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காங்க. எல்லாரையும் கரம் வச்சு ஒரு கை பாப்பாங்கன்னு தான் தோணுது. என்னதான் நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும்.